ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு மஸ்ட்டு ஸ்டடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மஸ்ட்டு ஸ்டடி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், ஆர்கானிக் யாராவது ஸ்கிப் பண்ணலாம் இல்லை என்ன படிக்கனே ஐடியா இல்லை, ஸோ அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா இந்த கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. இதான் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷின்ஸ். அண்ட் ஆர்கானிக்கை பொறுத்தளவுக்கு எல்லா நேமிங் ரியாக்ஷன் நீங்கள் படிக்கணும், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நேமிங் ரியாக்ஷன் மஸ்ட்டு. ஸோ நேமிங் ரியாக்ஷன்ஸ் தனியாக நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கேன், சரியா? இந்த நேமிங் ரியாக்ஷன் போக ஒரு லெசனில் நீங்கள் என்ன படிக்கணும் அதுதான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட் 11th லெசன் பார்த்தீங்கன்னா வெறும் 8 கொஷின் தான், 12th லெசன் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஷின் தான், 13th லெசன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஷின், புக் பேக்கில் ஒரு 3 கொஷின். இவ்வளோ தான் நீங்கள் வந்து நேமிங் ரியாக்ஷன் தவிர்த்து படிக்க வேண்டியது. மஸ்ட் ஸ்டடி ரொம்ப ரிஃபைன் பண்ணி இது வரைக்கும் கேட்டதை பார்த்து கொடுத்துருக்கேன். இப்படி டேரெக்டாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கிளிசரால் டு டிஎன்ஜி இப்படி கொடுக்காம இப்படி கூட என்ன செய்யலாம், கொடுக்கலாம், ஃபார்முலா கொடுத்து கூட கேட்கலாம். கிளிசரால் ஃபார்முலா அடுத்து டிஎன்ஜி கொடுத்து இதை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ டேரக்ட் ரியாக்ஷன்ஸ் தான், டேரக்ட் நேம் தியரி வைஸ் தான் கேட்பாங்கன்னு அவசியம் இல்லை. ரியாக்ஷன்ஸாக கூட என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுக்கு கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், நேமிங் ரியாக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இதில் ஒரு 8, இதில் ஒரு 13, 21, 34 நேமிங் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ 34 இப்போ உட்காந்து படிக்கிறது கஷ்டம். ஸோ ஒரு ஒரு லெசன்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன் கொடுத்துருப்பேன். இதில் ஒரு 7 நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 11th. அண்ட் 12th 1, 2, 3, 4, 5, 6 நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13th பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு 7 7, ஒரு 20 நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா இதான் ரொம்ப அடிக்கடி கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு சில நேமிங் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக, இப்போ மெண்டியஸ் ரியாக்ஷன் டேரெக்டாக மெண்டியஸ் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, அதில் இருக்க ரியாக்டன் ப்ராடக்ட் கொடுத்து ரியேஜன் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக கொஷின்ஸ் இல்லாமல் ரியாக்ஷன் வைஸ் கொஷின்ஸ் கூட என்ன செய்யலாம் கேட்கலாம். அதனால் அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, சரியா? ஸோ இந்த PDF உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க், யூ கேன் டவுன்லோட் அண்ட் ஸ்டடி. ஸோ ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் நான் சீக்கிரமே போட்டுறேன். தேங்க்யூ.